டயர் ஃபோர் விசா இருக்கிறவங்க எந்தெந்த விசாக்கு ஸ்விட்ச் பண்ணலாம், டைப் ஆஃப் விசா, அதுக்கு எவ்வளோ எவ்வளோ ஃபீஸ், என்ன கண்டிஷன்ஸ், சில விசாக்கு தான் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணலாம், எந்த ஒரு கண்டிஷன் இல்லாமல் எந்த வேலை வேணால் ஒர்க் பண்ணலாம், மூணு ஆப்ஷன் இருக்கு. செட்டில்மெண்ட்டு அப்புறம் சிட்டிசன்ஷிப்க்குலாம் உங்களுக்கு சான்ஸ், யூகே கவர்மெண்ட் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு செட்டில்மெண்ட் ரூட் கிடையாது. சார் நீங்கள் என்ன விசா கம்பெனி ஆரம்பிச்சுட்டு 2 வருஷத்தில் மூடிட்டு போயிடுவீங்களா? இல்லை, 50,000 pounds அவங்க சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு காமிச்சாகணும். 1 வருஷத்தில் 12 மந்த்ஸில் 180 நாள் 180 days நீங்கள் யூகே விட்டு வெளியில் போயிருக்கலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது. வணக்கம். யூகேல இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு எடுக்க வேண்டிய விசா வந்து டயர் 4 விசா. அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், டயர் 4 விசா எப்படி எடுக்கணும் அதுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அப்புறம் அது இல்லாமல் அவங்களுக்கு IELTS டெஸ்ட், எந்த டைப் ஆஃப் IELTS டெஸ்ட்டுன்னு சொல்லி அதுவும் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து இந்த டயர் 2 விசா இப்போ 2020 என்ன சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு 2020 செப்டம்பர்லேருந்து ஜாயின் பண்ணுற அவங்களும் இல்லை 2020 அப்போ செப்டம்பரில் அப்புறம் முடிக்கிற கோர்ஸுக்கெலாம் வந்து அவங்க PSW போஸ்ட் ஸ்டடி விசா ஒர்க் விசா தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விசாலாம் இருக்குது, இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. இது இல்லாமல் இந்த டயர் 4 ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கிறவங்க எந்தெந்த அதர் டைப் ஆஃப் விசாவுக்கு ஸ்விட்ச் பண்ணலாம் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா ஸ்விட்சிங்கிறது இப்போ ஒரு புது கான்செப்ட், இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, சில விசாவுக்கு தான் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணலாம், ஆனால் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட், யூகே கவர்மெண்ட் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டயர் 4 விசா எந்தெந்த விசாவுக்கு அவங்க ஸ்விட்ச் பண்ணலாங்கிறது வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு என்ன ப்ராசஸ், அவங்க அந்த என்ன டைப் ஆஃப் விசா, அதுக்கு எவ்வளோ எவ்வளோ ஃபீஸு, என்ன கண்டிஷன்ஸ், இதெல்லாம் பார்ப்போம். வெல்கம் டு சேனல், திஸ் இஸ் சுந்தர் ஐயப்பன். மறக்காம கே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு புது வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ டயர் 4 விசாவில் நிறையா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யூகேக்கு வருஷம் படிக்க வராங்க. ஸோ அவங்க படிக்கிறாங்க, இப்போ இந்த வருஷத்துலேருந்து படித்து முடிச்சுட்டு அவங்க 2 வருஷம் ஒர்க் பண்ணலாம், ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம். ஃப்ரீ மீன்ஸ் எந்த ஒரு கண்டிஷன் இல்லாமல் எந்த வேலை வேணால் ஒர்க் பண்ணலாம். போஸ்ட் ஸ்டடி விசா தராங்க, 2 இயர்ஸ் தராங்க, யூஜி கோர்ஸ்க்கும் பிஜி கோர்ஸ் இல்லை பிஹெச்டி கோர்ஸ் அதுக்கெலாம் தராங்க. ஸோ அது நம்ம பார்த்தோம், வீடியோவில் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்தீங்க, நிறைய பேர் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணேன். ஸோ அடுத்தது நிறைய பேர் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து இந்த டயர் 4 விசா இருக்கிறவங்க எந்தெந்த விசாவுக்கு ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. அதில் மெயினாக வந்து டயர் 4 விசாவில் இருக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க, யூஜி கோர்ஸ் படித்து முடிச்சிட்டிங்க, 2021 முடிச்சிட்டிங்க, இல்லை 2022 முடிச்சிட்டிங்க, உங்கள் கோர்ஸ் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் PSW விசா உங்களுக்கு அப்ளை பண்ணலாம், நீங்கள் யூகேயில் இருக்கணும்னா, அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து இருக்கணும், நீங்கள் முடிச்சுட்டு இந்தியாவுக்கும் போய் அங்கே படிக்கலாம் இல்லை அங்கேயும் வேலை தேடலாம். ஆனால் நீங்கள் யூகேயில் இருந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்கள் படிப்பை இங்கே யூகே கவர்மெண்ட்டே வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, போஸ்ட் ஸ்டடி விசா 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபீஸ் என்ன ஃபீஸ் அப்போ இருக்கோ அதை நீங்கள் பே பண்ணி நீங்கள் வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் எங்கே வேணால் வேலை செய்யலாம். மெயினாக இந்த 2 வருஷத்தை எப்படி யூஸ் பண்ணால், உங்கள் படிப்பு சம்மந்தமான ஒரு வேலையில் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் என்னென்னா டயர் 2 ஜென்ரல் விசாவுக்கு நீங்கள் மாறணும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட்டு அப்புறம் சிட்டிசன்ஷிப்க்குலாம் உங்களுக்கு சான்சஸ் அதில் தான் கிடைக்கும். ஸோ டயர் 2 விசாவுக்கு நீங்கள் மாறலாம் ஜென்ரலுக்கு, அது கண்டிஷன் இருக்குது, அதுக்கு நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுக்கணும், அது புது பாயிண்ட் பேஸ் சிஸ்டம் வீடியோ போட்டிருக்கேன், அதில் சொல்லியிருக்கேன் நான் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எடுக்கணும். அப்புறம் சேலரி க்ரைட்டீரியா இருக்குது, ஸ்பான்சர் தேவைப்படும், இது மூணும் நீங்கள் எடுக்கணும். அப்புறம் இங்கிலீஷ் டெஸ்ட்டு சில இதுக்கு இருக்குது, இல்லை நாரிக்குன்னு சொல்லி அதில் நீங்கள் உங்கள் குவாலிஃபிகேஷனை வேலிடேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இது இல்லாமல் டயர் 2 ஜென்ரல் இல்லாமல் வேறு எதில் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்குது. இந்த மூணு ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸ்டார்ட் அப் விசா அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்டார்ட் அப் விசா வந்து புது பிஸ்னஸ் நீங்கள் யூகேயில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த ஸ்டார்ட் அப் விசாவை யூஸ் பண்ணிக்கலாம். டயர் 4லேருந்து இருக்கிறவங்க இந்த விசாவுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இதை வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து அவங்க நீங்கள் ஒரு புது பிஸ்னஸ் கான்செப்ட் கொண்டு வந்து கொடுக்கணும் யூகேக்கு, அந்த கான்செப்ட் வந்து இன்னோவேட்டிவாக இருக்கணும், ஸ்கேலபிளாக இருக்கணும், வயபிளாக இருக்கணும். என்ன மீனிங் இதெல்லாம் அப்படின்னா, இன்னோவேட்டிவ்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் யூகேயில் இதுக்கு முன்னாடி யாரும் ஆரம்பிக்கலை, அது இல்லாமல் நீங்கள் வேறு ஒரு பிஸ்னஸை காப்பி பண்ணிட்டு வரக்கூடாது, அதுதான் இன்னோவேஷன். அப்புறம் ஸ்கேலபிள், இது வந்து ஒன் மேன் கம்பெனி கிடையாது, நீங்கள் ஒரு ஆள் தான் பண்ணுற கம்பெனி கிடையாது, இது வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற கம்பெனியாக இருக்கணும், அது அடுத்தது வயபிள்னா இது வந்து நல்ல பிஸ்னஸ் லாபம் கொடுக்கும், ப்ராஃபிட் கொடுக்கும், இதனால் சுற்றி இருக்கிற எக்கானமிலாம் இம்ப்ரூவ் ஆகும், இதோட செயின்ஸ் டிபெண்ட் கம்பெனிஸ் டிபெண்ட் அதர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகும், இந்த மாரிலாம் இருந்தால் தான் இந்த ஸ்டார்ட் அப் விசா கொடுக்குறாங்க. ஸ்டார்ட் அப் விசாவுக்கு எந்த விதமான முதலீடு தேவையில்லை, அது ஒரு மெயின் விசா மெயின் விஷயம். அப்புறம் இந்த ஸ்டார்ட் அப் விசாவுக்கு நீங்கள் என்ன மெயின் ஒரு முக்கியமான ஒரு ஹர்டில் என்னென்னா, இந்த ஸ்டார்ட் அப் விசாவில் உங்கள் பிஸ்னஸ் பிளான் என்ன, இன்னோவேட்டிவாக என்ன பண்ண போகிறீங்க, இது எப்படி வந்து ஸ்கேல் பண்ண போகிறீங்க, இது எப்படி வயபிளாக உங்களுக்கு இந்த கண்ட்ரி கொடுக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுதான் மெயின் விஷயம். அந்த டாக்குமெண்ட்டை வந்து என்டோர்சிங் பாடிஸ் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ரெகக்னைஸ் சில குரூப் இருக்குது, ஆர்கனைசேஷன் இருக்குது, இந்த ஆர்கனைசேஷன் கிட்ட நீங்கள் கொடுக்கணும். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மெடிக்கலில், நீங்கள் வந்து ரிசர்ச்சில், அகாடமிக்கில், டிஜிட்டலில்,
ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் ஏதாச்சும் ஒரு ஏரியாவில் நீங்கள் ஒரு புது இன்னோவேட்டிவ் கான்செப்ட் கொண்டு வந்திருக்கீங்க. அந்த கான்செப்ட் வந்து இதுக்குன்னே தனியாக ஒவ்வொரு செக்டார் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு என்டோர்சிங் பாடிஸ் இருக்குது. அந்த பாடிக்கு நீங்கள் பிஸ்னஸ் பிளான், உங்கள் ப்ராஜெக்ட் பிளான் வந்து நீங்கள் கொடுக்கணும். இதுதான் என்னோடய பிளான், இதை நான் இப்படி தான் நான் செய்வேன், திஸ் ஆர் த ஸ்டெப்ஸ், இதில் இங்கே தான் மூலப்பொருள் வாங்குவேன், இங்கே இந்த ஸ்டெப்ஸ்லாம் நான் பண்ணுவேன், இங்கே இவங்க தான் என் கஸ்டமர்ஸ், இங்கே தான் சேல் பண்ணுவேன், இதை வந்து இதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது இந்த மெத்தட் தான் சொல்லி ஒரு பெரிய பிஸ்னஸ் பிளானே பண்ணி கொடுக்கணும். அதை இந்த என்டோர்சிங் பாடிஸ் வந்து அப்ரூவ் பண்ணி கொடுக்கணும். அவங்க அப்ரூவ் பண்ணி எஸ் இந்த பிளான் வந்து ரொம்ப நல்ல பிளான், இன்னோவேட்டிவாக இருக்குது, வயபிளாக இருக்குது, ஸ்கேலபிளாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்கன்னா, ஓகே பண்ணி கொடுத்தாங்கன்னா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் விசாக்கிட்டே போகணும். விசா அப்ளை பண்ணுறது அதுக்கப்புறம் தான் நீங்கள் போகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் விசாக்கிட்ட போக முடியாது. ஸ்டார்ட் அப் விசா எப்படி கொடுப்பாங்க, 2 இயர்ஸ் தான் கொடுப்பாங்க ஸ்டார்ட் அப் விசா உங்களுக்கு. இந்த ஸ்டார்ட் அப் விசா வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் ரூட் கிடையாது. ஸ்டார்ட் அப் விசாவில் இருந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து செட்டில்மெண்ட் ஆக முடியாது, அதாவது ஐஎல்ஆர் இல்லைன்னா சிட்டன்ஷிப் ஸ்டார்ட் அப் விசாவில் வாங்க முடியாது. ஸோ இது ஒன்று இருக்குது. இதுக்கு ஃபீஸ் வந்து 363 pounds தான் ஃபீஸு. அவுட் சைட் ஆஃப் யூகேயில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 363 pounds நீங்கள் கொடுக்கணும். இது ஃபீஸ், விசா ஃபீஸு. அப்புறம் இதுக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷ் டெஸ்ட் எழுதியிருக்கணும். இது வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வரதுனால ஆல்ரெடி ஒரு விசாவில் உங்களுக்கு இங்கிலீஷோட டேலண்ட் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு அது தேவைப்படாது. IELTS தேவைப்படாது, நீங்கள் புதுசாக எல்லாம் தேவையில்லை. ஆனால் செட்டில்மெண்ட் கிடையாது, பப்ளிக் ஃபண்ட்ஸ்க்கு அக்சஸ் கிடையாது, நீங்கள் போலீஸ்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணணும், இதெல்லாம் கண்டிஷன்ஸு. ஸோ நீங்கள் அந்த என்டோர்சிங் பாடிக்கிட்ட வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் யூகேக்கு வரதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணலாம், விசா அப்ளை பண்ணலாம். இது ஸ்டார்ட் அப் விசா. ஸ்டார்ட் அப் விசாலேருந்து அப்புறம் என்ன பண்ணலாம், செட்டில்மெண்ட் கிடையாது, நீங்கள் என்ன விசா கம்பெனி ஆரம்பிச்சுட்டு 2 வருஷத்தில் மூடிட்டு போயிடுவீங்களா, இல்லை அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது வந்து இன்னோவேட்டர் விசா அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னோவேட்டர் விசா என்னென்னா, இந்தமாரி ஸ்டார்ட் அப்பில் ஆரம்பித்தவங்க பிஸ்னஸ்ஸை நல்லா செட்டில் பண்ணிட்டாங்க, நல்லா வளர்ந்துடுச்சு, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்க்கு போகணும் அப்படிங்கும்போது தான் இன்னோவேட்டர் விசா அங்கே வருது. இன்னோவேட்டர் விசாவில் நீங்கள் என்ன அதே என்டோர்சிங் பாடிஸ் கிட்ட நீங்கள் என் பிஸ்னஸ்ஸு இன்னும் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, நான் வந்து அந்த பிஸ்னஸில் சம்பாரிச்சிருக்கேன், அதனால் அந்த காசை வச்சு நான் இன்னும் ஸ்கேல் அப் பண்ணுறேன்னு சொல்லி இன்னோவேட்டர் விசாக்கு நான் அப்ளை பண்ணலாம். அதே என்டோர்சிங் பாடிஸ் தான் இதுக்கும் வந்து என்டோர்ஸ் பண்ணி ஆகணும். இந்த விஷயத்தில் ஃபஸ்ட் டைமாக யாராச்சும் வராங்க, அதாவது முதல்ல யூகேக்கு அப்படியும் உண்டு, அதாவது ஸ்விட்ச் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இன்னோவேட்டர் விசா வந்து ஃபஸ்ட் டைமாக யூகேக்கு வரவங்களும் வாங்கிட்டு வரலாம். நான் வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வரலாம். அதுக்கு மெயின் ரீசன், மெயின் கண்டிஷன் வந்து புதுசாக ஒருத்தவங்க வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு மெயின் கண்டிஷன் வந்து 50,000 pounds அவங்க சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு காமிச்சாகணும். சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு அவங்க பேரில் இருக்கணும், 90 days past 90 days அவங்க பேரில் பேங்க்கில் இருக்கணும், அது ஒன்று இருக்குது. நீங்கள் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸில் இருந்தால் அதையும் காமிக்கணும், அதுக்கு டாக்குமெண்டேஷன் காமிக்கணும். எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸில் நான் 25,000 pounds ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இன்னொரு 25,000 pounds என் பேங்க்கில் இருக்குன்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் காமிக்கணும். விசாக்கு இதெல்லாம் முக்கியம். இன்னோவேட்டர் விசாவுக்கு நீங்கள் ஸ்டார்ட் அப்லேருந்து இன்னோவேட்டர் மூவ் ஆகுனீங்கன்னா உங்களுக்கு ஃபண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக காமிக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி பிஸ்னஸில் போட்டிருக்கேன், அடிஷ்னலாக நான் இன்னொரு 25,000 வச்சுருக்கேன். ஸோ ஆல் டுகெதர் நீங்கள் 50,000 pounds நீங்கள் வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லைன்னா ஃபண்டு காமிக்கணும். இது வந்து பிஸ்னஸில் இருக்குது இல்லைனா என்கிட்ட பேங்க்கில் இருக்குது, நீங்கள் காமிக்கணும் இன்னோவேட்டர் விசாவுக்கு. இன்னோவேட்டர் விசா வந்து எடுத்தோன்னா 3 இயர்ஸ் கொடுப்பாங்க. இன்னோவேட்டர் விசாவில் இருக்கிறவங்க செட்டில்மெண்ட் போகலாம், அதாவது ஐஎல்ஆர் வாங்கிட்டு பிரிட்டிஷ் சிட்டிசன் வாங்கலாம். நோ டைம் லிமிட், நீங்கள் வந்து செட்டில் இன்னோவேட்டர் விசாலே ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் வாங்கிட்டு அப்புறம் 2 இயர்ஸ் வாங்கலாம், அப்புறம் 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஒவ்வொரு வாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து அதுக்கு என்ன ஃபீஸை கொடுக்கணும், அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. உங்கள் 5 வருஷம் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் செட்டில்மெண்ட் ஆகிட்டு நீங்கள் பிரிட்டிஷ் சிட்டிசன் ஆகலாம். ஸோ இது வந்து இன்னோவேட்டர் விசா. இதுக்கு மேலே ஒன்று இருக்குது, குளோபல் டேலண்ட் விசா. இதுக்கு முன்னாடி இது வந்து Tier 1 என்டர்பிரனர் விசான்னு சொன்னாங்க, இப்போ குளோபல் டேலண்ட் விசான்னு சொல்கிறாங்க. இது கூட நீங்கள் ஸ்விட்ச் பண்ணலாம். இந்த குளோபல் டேலண்ட் விசா என்னென்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் ரொம்ப டேலண்ட்டாக இருக்கார், அவர் வந்து PhD முடிச்சுட்டு ரிசர்ச்லாம் பண்ணிவிட்டு அவர் எல்லா ஊர்லேயும் கூப்பிட்றாங்க, எங்கள் ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்ளை பண்ணலாம். அது அகாடமிக் ஆர் ரிசர்ச், டிஜிட்டல் டெக்னாலஜி, ஆர்ட்ஸ், கல்ச்சர், இந்தமாரி ஏதாச்சும் ஒரு ஏரியாவில் அவங்க வந்து ரொம்ப பயங்கரமாக அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த குளோபல் டேலண்ட் விசாவுக்கு வாங்கலாம். இந்த குளோபல் டேலண்ட் விசா கூட உங்களுக்கு செட்டில்மெண்ட், டுவர்ட் செட்டில்மெண்ட் உண்டு, இதுக்கும் டைம் லிமிட் கிடையாது. நீங்கள் குளோபல் டேலண்ட் விசாலே வந்து 1 year, 2 year, 4 year, 5 year கூட இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம், இல்லை நீங்கள் 5 இயர்ஸ் கழிச்சு செட்டில்மெண்ட் ஆகலாம். இந்த குளோபல் டேலண்ட் விசா மோஸ்ட்லி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், ஒரு பெரிய டான்சர், வேர்ல்டு ரெனவுட் டான்சர், நான் வந்து யூகே செட்டில் ஆகணும் ஆரம்பித்தார் நினைக்கிறேன், யூகே வந்து பெருமைப்படுவேன், ஓகே இவங்க நம்ம ஊருக்கு வராங்க, ஒரு பெரிய செஸ் சாம்பியன் இந்த ஊருக்கு வந்து யூகேக்காக வேலை, யூகேக்கு வந்து யூகே நான் யூகே கண்ட்ரிக்காக அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறாருன்னா, ஃபியூச்சர் ரெப்ரசன்ட் பண்ணுவான்னு நினச்சாங்கன்னா அவங்க எடுத்துப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர்,
அந்த மாதிரி நிறைய விஷயம், டிஜிட்டல் டெக்னாலஜியில் அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் இந்த குளோபல் டேலண்ட்டை யூகே கொண்டு வந்து இங்கே கம்பெனி ஆரம்பித்து இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறவங்களா அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் இந்த குளோபல் டேலண்ட் விசா. இதுக்கு பயங்கர கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் என்டோர்சிங் பாடிஸ் அகெயின் அவங்க வந்து இதை வந்து ஆமாம் இவங்க வந்து ரியலாக இந்த இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரெஸ்பெக்டட் பர்சன், நிறையா அவார்ட்ஸ் அதெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் தான் இவங்கெல்லாம் வர முடியும். இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கணும் அது, நீங்கள் லோக்கலில் ஸ்டேட் லெவலில் வாங்கியதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இதுக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் வரலாம், இல்லை நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கிறதுலே நீங்கள் மூவ் ஆகியும் வரலாம். நீங்கள் பெரிய ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மூவ் ஆகியும் வரலாம். ஸோ இதுக்கு உங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் எதுவும் தேவை கிடையாது. ஒன்லி இந்த இன்னோவேட்டர் விசா கொண்டு தான் நீங்கள் 50,000 pounds காமிக்கணும், ஸ்டார்ட் அப்புக்கு தேவையில்லை. ஆனால் அது மூணுத்துக்குமே வந்து என்டோர்சிங் பாடிஸில் வந்து நீங்கள் என்டோர்சிங் அவங்க என்டோர்ஸ் பண்ணணும் உங்கள் உங்கள் அப்ளிகேஷனை. அதுக்கப்புறம் தான் விசா ஆஃபீஸர் அதாவது என்டோர்சிங் பாடிஸ் அப்புறம் என்டோர்சிங் ஆஃபீஸர் வந்து ஓகே நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நல்லா ஓகேவாக இருக்குது, அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். அதாவது இந்த இந்த அப்ளிகேஷன் ஜென்யூன் அப்ளிகேஷன், ஏன்னா அவங்க எல்லாம் நிறைய காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணலாம். என்டோர்சிங் பாடிஸ் பண்ணால் கூட அவருக்கு ஜென்யூனாக பண்ணலன்னா அந்த அந்த நேரத்தில் உட்காந்து உங்கள் உங்கள் அப்ளிகேஷனை பார்க்குற ஆஃபீஸர் விசா ஆஃபீஸர் ஜென்யூனாக பண்ணலன்னா அவர் ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு சான்சஸ் இருக்குது. இந்த இதில் மூணு விசாலையும் ஸ்டார்ட் அப் விசா கொண்டு தான் செட்டில்மெண்ட் கிடையாது, மற்ற ரெண்டு விசாவுக்கும் இன்னோவேட்டருக்கும் குளோபல் டேலண்ட் செட்டில்மெண்ட் ரூட் இருக்குது. அப்புறம் இந்த விசா பீரியடில் நீங்கள் ஒரு வருஷத்தில் 12 months 180 நாள் 180 days நீங்கள் யூகே விட்டு வெளியில் போயிருக்கலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு அடுத்த எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு பிளாக்கர் வரும். ஸோ அதனால் எந்த ஒன் இயர் பீரியடில் நீங்கள் 180 டேஸ்க்கு மேலே யூகே விட்டு வெளில போயிருக்கக்கூடாது. அது வந்து உங்கள் சொந்தக்காரங்க பார்க்க போகிறீங்க, இல்லை டூருக்கு போகிறீங்க, பிஸ்னஸ் விஷயம் எதுக்கு போனாலும் சரி 180 டேஸ் யூகேக்கு மேலே யூகே விட்டு வெளில நீங்கள் போயிருக்கக்கூடாது. இந்த 1 இயர் பீரியடில் இந்த விசா இருக்கும்போது இது வந்து எக்ஸ்டென்ஷனில் பிரச்சனை வரும். இதே பாயிண்ட் தான் ஐஎல்ஆருக்கும் வரும். ஐஎல்ஆர் எடுக்கிறவங்க 5 வருஷம் இருக்கீங்க நீங்கள், அஞ்சு வருஷம் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் 180 டேஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் 12 months நீங்கள் வெளில போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது, கவுண்டர் வந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகிடும். அது முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும். வேறு என்ன கண்டிஷன் இந்த மூணு விசாவுக்கும் பார்த்தா, இந்த மூணு விசாக்காரங்களும் நீங்கள் எங்கேயும் போய் வேலை செய்யக்கூடாது, உங்கள் பிஸ்னஸ் தான் உங்களுக்கு மெயின் வேலையாக இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் இன்னொரு பிஸ்னஸில் போய் வேலை செய்யக்கூடாது, உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் தான் மெயின், இன்னொரு பிஸ்னஸ்க்கு நீங்கள் வேலை செய்யக்கூடாது, அது ஒரு கண்டிஷன். அப்புறம் சொன்னால் பப்ளிக் ஃபண்ட்ஸ்க்கு நீங்கள் உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது, போலீஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், இதெல்லாம் கண்டிஷன். குளோபல் டேலண்ட் விசாவுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷ் எலிஜிபிலிட்டி தேவையில்லை, ஆனால் இன்னோவேட்டருக்கும் ஸ்டார்ட் அப் விசாக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் எலிஜிபிலிட்டி தேவை. இது வந்து B2 லெவல் அளவுக்கு இருக்கணும் இங்கிலீஷ் எலிஜிபிலிட்டி. இங்கிலீஷ் எலிஜிபிலிட்டி B2 லெவல் நீங்கள் ஆல்ரெடி காமிச்சிருந்தீங்கன்னா ஓகே, போன விசாவில் முன்னாடி விசா நீங்கள் Tier 4 காமிச்சிருந்தீங்கன்னா தேவையில்லைன்னு சொன்னேன். யூகே நாரிக்னு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி வந்து யூகே குவாலிஃபிகேஷன்ஸ் ஈக்குவலன் குவாலிஃபிகேஷன் இன்டர்நேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்ரூவ் பண்ணுற பாடி, அவங்ககிட்டயும் நீங்கள் போய் நான் வந்து இந்தியாவில் டிகிரி முடிச்சிருக்கேன், என்னோடய டிகிரி வந்து அங்கே இங்கிலீஷ்லேயே என்னை டீச் பண்ணியிருக்காங்க, அதனால் நீங்கள் எனக்கு இந்த எக்ஸம்ஷன் IELTSல எக்ஸம்ஷன் கொடுங்கன்னா அவங்க வந்து உங்கள் குவாலிஃபிகேஷனை வந்து அப்ரூவ் பண்ண ஓகே இந்த குவாலிஃபிகேஷன் வேலிடு, இது வந்து இங்கிலீஷ்லேயே டீச் பண்ண குவாலிஃபிகேஷன், அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி இந்த கோர்ஸை இங்கிலீஷில் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் ஃபண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொரு விசாக்கும், இந்த விசாக்கும் இருக்குது. எந்தெந்த விசாக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்புக்கும் இன்னோவேட்டருக்கு இருக்குது, குளோபல் டேலண்ட்டுக்கு தேவையே இல்லை. ஸோ எவ்வளோ மெயின்டெனன்ஸ் ஃபண்ட்ஸ் நீங்கள் பண்ணணும், 9 pounds நீங்கள் பண்ணணும் ஒரு ஆளுக்கு. அப்புறம் அதே தான் மல்டிப்ளிகேஷன் உங்களோட டிபெண்டன்ஸ்க்கு, 9 pounds நீங்கள் 90 days உங்கள் அக்கௌண்ட்டில் காமிக்கணும் விசா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. இது வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் கண்டிப்பாக இது முக்கியமான விஷயம், இல்லைனா உங்களுக்கு விசாவில் ரிஜெக்ஷன் சான்சஸ் அதிகம். ஸோ மெயினாக உங்கள் ஸ்டார்ட் அப்புக்கும் இன்னோவேட்டருக்கும் மெயின் ஹர்டில், பெரிய ஹர்டில் வந்து இந்த என்டோர்சிங் பாடிக்கிட்ட நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் பிளானை காமிச்சு அவங்ககிட்ட அப்ரூவல் வாங்குறது தான் மெயின் விஷயம். அதுக்கப்புறம் அடுத்தது மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸு 9 pounds காமிக்கணும். இன்னோவேட்டர் ஸ்டார்ட் அப் தான் இது, குளோபல் டேலண்ட்க்கு முக்கால்வாசி எதுவுமே கிடையாது, ஏன்னா அது ஆல்ரெடி அவங்க வேர்ல்டு ரெனவுடு பர்சன் இன் தேர் ஓன் ஃபீல்டு அப்படிங்கிறனால அது தேவையில்லை, இங்கிலீஷ் தேவையில்லை, மெயின்டெனன்ஸ் ஆஃப் தேவையில்லை. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு Tier 4 ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் இருக்கிறவங்க என்னென்ன விசாவுக்கு ஸ்விட்ச் ஆகலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன். ஸோ Tier 2 ஜென்ரலுக்கு ஆகலாம், PSW முடிச்சுட்டு Tier 2 ஜென்ரலுக்கு ஆகலாம், அப்புறம் ஸ்டார்ட் அப் விசாவுக்கு போகலாம், அதுக்கு அடுத்தது வந்து ஸ்டார்ட் அப் விசா வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேராக நீங்கள் வந்து இன்னோவேட்டர் விசாவுக்கு போகலாம், இதெல்லாம் போகலாம். குளோபல் டேலண்ட்டுங்கிறது டைரக்ட் ரூட்டு, அது வந்து ஸ்விட்சிங் சொல்ல முடியாது. யூகேல இருந்துக்கிட்டே Tier 4லேருந்து என்னென்ன விசாவுக்கு ஸ்விட்ச் ஆகலான்னு சொன்னேன். ஓப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்விட்சிங் ஆப்ஷன்ஸ் பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.